சொத்துக்கு சொத்தாகவே அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பாலே இணைத்து வந்து கண்ணுக்கு கண்ணா சொத்துக்கு மொத்தாவே சொத்துக்கு சொத்தாகவே அண்ணன் தம்பி பிறந்து வந்து தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை வரலாற்று கேட்ட தம்பி ஒரு வார்த்தை அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை வரலாற்று கேட்ட தம்பி ஒரு வார்த்தை அறிந்ததில்லை அனைவரும் கேளுங்கள்.
சம்பளம் 3000 ரூபாய் காசு அம்மன்பட்டி கிராம பொதுமக்கள் காசு
இதுக்கு என்ன காரணம்? ஒருவர் செய்த நன்மை பலவேற்க முடியும். இந்த டிஸ்கவர் நாடகத்தை அடிக்க முடியுமா? எவரது நம்ம நாகரீக நாடகத்தை அடிக்க முடியுமா? விவசாய முதுகெலும்பு. ஒருவர் செய்த நன்மை பலவேற்க முடியும். ஒருவர் செய்தேற்க புண்ணியம். இந்த மாதிரி நாடகத்தை போட்டீங்கன்னா இந்த நாடகக்காக ஆடல் கச்சேரியோ கரகாட்டமோ யாருமே மங்களம் பட மாட்டாங்க. இந்த நாடக நடிகர் மட்டும்தான் பவுடரோட காயிலே நாடு செலுக்க நல்ல முறையில நோயற்ற வாழும் குறைவற்ற சில மங்களமான நாடகக்காரர் தான். நாடகம் நாடகம் இது பெண்களுக்குரிய நாடகம். ஏதோ பந்தம் இந்த காத்துக்கு வந்து உட்கார்ந்து நாடகத்தை பார்த்து எந்திரிச்சு போயிட்டு போயிடக்கூடாது. இது பெண்களுக்காக வச்ச நாடகம். கண்டிப்பா இதை இருந்து பார்த்துதான் இருக்கணும். நாடகம் சாதாரணம் கிடையாது, கதைக்குரிய நாடக நடிகர்கள். அதனால நினைக்கிறேன் வந்துருக்க அண்ணன் பபுன் சத்யா மதுரையில இருந்து வந்திருக்கிறாரு. இன்னைக்கு வந்துருக்க பபுன் அண்ணன் டான்ஸ் கட்டிப்பிடிப்பாரா, தொட்டு நடிப்பாரா, கிறிஸ்து அடிப்பாரா? அவரீசமயம் பங்காளிய வெக்க கிழக்க அப்படியே துப்பாக்கிய தொடர்ச்சி வச்சிருக்கிறாங்க. சரி, பங்காளி வேலே காலே அதே நினைக்கிறான். பொம்படிய தொட மாட்டேயா, கட்டிப்பிடிக்க மாட்டேன், தொட்டு நடிக்க மாட்டேன், தொட்டா தடிப்பா, கட்டி பிடிச்சா தடிப்பா, இல்ல கிஸ் அடிச்சா தடிப்பா, அடைச்சு துடுறதான் கட்டி பிடிக்கிற முத்த குடுக்கறியா? இவ்வளவு பெரிய ஊர்ல வந்து பொம்படி தொல்லாமே கயிறு கட்டாம நடத்துற ஒரே கிராமம் நம்ம கிராமம். ஆனா ஊர் பேரை பத்தியெல்லாம் அம்மன்பட்டி. சாதாரண இந்த தாய் குலத்தை காக்கக்கூடிய போது தெரியும் இந்த தாயாவது எப்படிப்பட்ட பாதி. இந்த அம்மன்பட்டியில வந்து முத்தாளமன், அது முத்தாளமன் அப்படி ஒரு நாடகத்துல வந்து பொம்பளை தொல்லாமையா உங்க விருப்பத்துக்காகவும் பங்காளிய விருப்பத்துக்காகவும் பக்கமிட விருப்பத்துக்காகவும் நீங்க செட்டுக்கார விருப்பத்துக்காகவும் நான் வளர்த்த ராச அடராசுக்கு துப்பாக்கி விருப்பத்துக்காகவும் இன்னைக்கு வந்து டான்ஸ் கார குண்டி வந்து குதிரை ஏறி ரொம்ப பெரிய பெண்மைக்குரிய பெருமைக்குரிய நாடகம், பெரிய நாடகம். அதனால இந்த நாடகம் இருக்க கூடாது. இந்த நாடகத்தில் பங்கேற்கிற சங்கீத சனமன் நடிப்பேசுகிறார் மதகுரிய அன்புக்குரிய சகோதரர் மதுரை சமயக்கர் போவர்கள் இன்று சத்தியவாத காத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் மாதா சோழ தேர்ந்த நாட்டு சங்கமே சொல்லரசி தேவி சேரச அன்புக்குரிய சகோதரி மதுரை மேகலா அவர்கள் சாவித்திரி அவரை காத்திருக்கிறார்கள். படோடவ மன்னனும் ஆத்மரக அன்புக்குரிய சகோதரர் கட்டமன் கோட்டையை சேர்ந்த மதுரை ஏ ஆரது அவர்கள் இன்று யம தர்மராஜா அவரை காத்திருக்கிறார்கள். நம்
Thank you.
Thank you.
சோர சதீச போய் தாளம். இந்த நாடு சீன்செட்டி ராஜகிரி சீன்படி ஏற்படும் மூலக்கவுடர்கள். இந்த நாடுகளை கலையரங்கமே சிறப்பாக ஏற்பாசி அம்மாபட்டி சேர்ந்த விழாக்குழிகள் கலையரங்கம் சிறப்பாக ஏற்பாசி நன்றி நன்றிகள் அவர்களுக்கு. இந்த நாடுகளில் தாயத்தை செய்தாலும் அதை விட சிறந்த அண்ணதள சாப்பாடு ஏற்பாடு. ஆஹா, இடர்காட்டி வரவேற்று எங்களை சாப்பாடு உடைத்த கிராம பொறுப்புகள் அவர்கள் நன்றி நன்றிகள் அவர்களுக்கு. இந்த நாடகத்தில் ஒளி ஒளிய வைப்ப மைய பேச விளக்க பேச ஆர்வத்தோடு உடன்பிரமாத சோழன் உடன்பு சோமாரி எங்கள் குழந்தையை மதிய சிவகாமை அறிவிச்சுடன் பழைய மடலும் புதிய மடல் இணை விதத்தை அள்ளி விருந்தளிக்க சிவசரம் சரவணா 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 ஆயோசியம் ஈஸ்வரத்தம் நமக்கு பாட்டு படலையா. அடே அப்பா, இந்த ஈசனத்தம் சொன்ன உடனே ஒரு தனி மகத்துவம். இந்த ஈசனத்தம் சோழாசம் பற்றி பாறை இந்த பகுதியில வரலான ஊரே கிடையாது. எம்பி விஸ்வநாதன், வசுந்தரா தேவி, தேவி ஆனந்தன், என் எஸ் கணேசன், சத்யராசு, சித்ரா, அகரமுத்து கால நாடகம் வைப்பார். இந்த அகரமுத்து அண்ணன் இந்த பயரியோட எங்களை கொண்டாந்து காட்டாத ஊரே கிடையாது. ஈசனத்தம் சொன்ன உடனே எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி. ஆஹா அப்படின்னு நாங்க மதுரையில இருந்து பஸ்ல புறப்பட்டு இங்க வந்து ஈசனத்துல இறங்கிடுவோம், அப்புறம் இங்க இருந்து வண்டி வச்சு கூட்டிட்டு போவார மாட்டு வண்டி. அப்படி ஒரு தெய்வீகமான மனுஷன், நாடக அமைப்பாளர் அப்படின்னு சொன்னா அகரமுத்து அப்படின்னு சொன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நெறி சங்கத்துல யாருமே சம்பளம் பேச மாட்டாங்க. அப்படி காலையில வந்து அள்ளி முடிஞ்சு ஒரு குடுக்கு குடுக்கி சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா தெய்வீகமா இருப்பார். மனிதனுள் மனிதர் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்களில் தெய்வம் உண்டு, மனிதனாக தோன்றிய மாமனிதர். அதுக்கு நிகராக அன்புக்குரிய சோதரி வெள்ளச்சம் என்ன பவனும் அவர் அப்படி. அதனால இந்த நான் சில செட்டுக்கார் சிரிச்சு போயிருப்பார். என் பங்காளி சிரிச்ச முகம் சாப்பிட மாட்டார். எத்தனை லட்சத்துக்கு பொருள் வாங்கி இந்த செட்டு போடுறது எல்லாரும் செட்டு போட முடியாது. பொறுமையான ஆள் தான் செட்டு போட முடியும். ஏதியா செட்டு போடுறா செட்டு யாத்து போனாலும் செட்டு போடா நீ தொண்டு அத்தை தஞ்சி ஆச்சு என்ன செட்டு போட ஏதியா. அப்ப நாடக நடத்துறாரு சொல்லுவா சொன்னேன் கேட்டீங்களா, இந்த செட்டு வேணாம் வேற செட்டை போடு சொன்னு கேட்டீங்களா, இந்த செட்டை போட்டு நாடக காலத்துக்கு தொண்டையை கட்ட வச்சு விட்டாங்களே, இந்த ஆள் வந்து தொண்டையை பிடிச்ச மாதிரி நாங்க வரும்போதே ஈசநாதத்துல மூத்திரத்தை பிடிச்சிட்டு வருவோம். அது வரையாம அவளுக்கு நீ ஏறது அவர் பொறுமையா இருப்பார். கடலில் மருந்து பொறுமை அவர் பொறுமையா இருப்பாரு. எப்படி ஏத்திரப்பா அவனு இந்த பக்கம் திருகிறது இந்த பக்கம் திருகிறார் இவர் திருகிறாரு திருகிறார்
கொள்கிறார். இந்த நாடகத்தில் அடுத்த பவனாக அன்புக்குரிய மகன், அதாவது அன்பு ராஜா, ஞானவேல் ராஜா அவர்கள் அடுத்த பவனாக காத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்தை நாடக வேட்பாளரும் நாடகமாக அன்புக்குரிய சோழர் சிரிப்பின் அதிகமாகிய பி வெள்ளைச்சாமி சிரிப்பின் நடிகன் மோதக்கவுண்டனூர். ஆனா அன்புக்குரிய சகோதரர் அவர் ஒரு தரமான மனுஷன். அவருடைய மகன் அன்புக்குரிய சகோதரர் ராஜா பி ராஜாக்கன் அவர்கள் நாடக வைப்பார்கள். நாடகம் பேச விரும்புவர்கள் அவர் வசந்த காசு வந்து சேரும். நாடகம் சிறப்பா இருக்கும். நீங்க யாராவது காரணம் குறைஞ்சு லேட் ஆயிடுச்சு தப்பான கதிய. நாங்க மதுரையில இருந்து மணப்பாறை வந்து மதுரையில பவுடர் போட்டு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்க ஒரு நாள் பொய் சொல்லிட்டு போற நாள் உங்களுக்கு நாடகக்காரன் இப்படிதான் சொல்லுவான்னு சொல்லியே அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா உண்மையா சொல்றேன். அந்த உத்தரம் நம்மளுக்கு தெரியும். மதுரையில வண்டியில 4:45 வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டோம். வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே எங்கிட்டதான் இந்த மழை வந்துச்சோ தெரியல. ஒரு வருஷம் ஆச்சு இந்த மழையை பார்த்து. 1 மணி நேரம் வண்டி எடுக்க முடியாத மழை. மதுரையே செழிச்சு போச்சு அவ்வளவு பெரிய மழை. அதுக்கப்புறம் வண்டி எடுத்து வேகமா சீக்கிரம் வந்து மணப்பாறை விட்டு வந்துருக்கோம். அதனால காலையில அரை மணி நேரம் கால் மணி நேரம் லேட் ஆனாலும் நாங்க காலையில அந்த நேரத்தை கரெக்ட் பண்ணி கண்டிப்பா நடத்துவோம். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த நாடகப்பாரு அன்புக்குரிய ராஜாக்கன் அவர்களுக்கும் அதாவது நீங்கள் மரியாதை கொடுத்து எங்களுக்கு அரவணைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நாடகம் ராஜாக்கன் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் அந்த வணக்கம். இப்ப எல்லாருமே நினைச்சா உங்க பேராட்சி உங்களுமாகிய மதுரை எம் கே சத்யாபம் சொல்லி தந்தாலும் பங்காளி தான் கவனம். நன்றி. நாடகம் பெரிய நாடகம், கதைக்குரிய நாடகம். அதனால அமைதி Oh,
பாப்பா.